ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ்மணம் நியூஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஓஏ எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்லைன் கோர்ஸ் படிக்கும்போது சொல்லியிருப்போம். சிஓஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஓஏ எக்ஸாம் வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ற இதில் இருந்து டைப்ரைட்டிங் லோயர் முடிச்சிருந்து எம்எஸ் ஆஃபீஸ் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த சிஓஏ எக்ஸாம் எழுதி நீங்களும் இந்த சிஓஏ சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கிக்கலாம். இந்த மே மந்த் எக்ஸாமுக்காக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் 10th படிச்சிருந்தா போதும், டைப்ரைட்டிங் லோயர் ஏதாவது இங்கிலீஷோ தமிழோ ஏதோ ஒன்று படிச்சிருந்தா போதும், நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வீட்டிலேருந்தே படிச்சு கூட இந்த சிஓ எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஸோ அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். குரூப் 4, குரூப் 2லாம் எழுதுறவங்களுக்குலாம் இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கேட்குறாங்க. நீங்களும் டைப்ரைட்டிங் முடிச்சிருந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேஷனை ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த சிஓஏக்கு நீங்கள் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளே வந்து டிபிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருப்போம். அந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள், வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எங்களை வாட்ஸ்அப்லேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது அந்த சிஓ அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணலாம்னு பார்ப்போம். இதில் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வருது, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்பொழுது என்னென்னலாம் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? போலாமா? வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் ஓபன் பண்ணிங்க, அதில் போய்ட்டு tnpsc.online.in அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதை டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், சிஓஏ ஆன்லைன் அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட், அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க வெப்சைட்டு. ஸோ அதுக்கு போங்க. ஸோ இப்போ ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் யூசர் ஐடி கேட்கும், உங்களுடைய நேம் டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அவைலபிள் ஃபார் யூஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருதுங்களா. இப்போ சில பேர் உங்கள் நேம் டைப் பண்ணிங்க, இப்போ பிரேமலதான் நீங்கள் டைப் பண்ணியிருக்காங்க, அவைலபிள் இருக்குது. இப்போ வேற ஒருத்தவங்க பிரேமலதான் டைப் பண்ணால் அவைலபிள் இல்லைன்னு வரும். அப்போ அவங்களுக்கு கூட வந்து நீங்கள் இயரோ இனிஷியலோ ஏதோ ஒன்று சேர்த்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா யூசர் அவைலபிள் இருக்கான்றத செக் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு அவைலபிள் இருக்குது, அதனால் நம்ம பிரேமலதான் இவங்க நேம் அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்பாங்க. இந்த பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு சிம்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், இது எல்லாமே சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்டை திருப்பி கொடுங்க. கொடுத்துட்டு கிரியேட் யூசர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. ரைட். அப்போ அதுக்கடுத்தது என்னென்னா இந்த ஸ்க்ரீன் வரும், இது வந்து லாகின் ஆகி உள்ளே போகிற ஸ்க்ரீன். ஸோ அப்போ இதில் வந்து அப்போ அந்த யூசர் ஐடி வந்து அவங்களுடைய நேம் என்னவோ அதை டைப் பண்ணிக்கங்க. பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துருந்த அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு எக்ஸாம் முடிகிற வரையும் ஞாபகம் வச்சுருக்கணும் யூசர் நேமும் பாஸ்வேர்டும். அதுக்கப்புறம் லாகின் சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. போன பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா மெனு பாக்ஸ் இருக்கும். அந்த மெனுவில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், அப்லோட் ஸ்கேன்ட் இமேஜஸ், அப்ளிகேஷன் டிராஃப்ட் காப்பி, பேமெண்ட் கேட்வே, அப்ளிகேஷன் ஃபைனல் காப்பின்னு சொல்லியிருக்கோம். இதில் நம்ம செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு யூசர் நேமில் பிரேமலதன் வருது, நேம் ஆஃப் அப்ளிகேஷனில் 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இனிஷியலில் உங்கள் இனிஷியல் டைப் பண்ணிக்கோங்க. ஃபாதர்ஸ் நேமில் உங்கள் அப்பா பேர் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிவிட்டு எப்படி செலக்ட் பண்ணுற பாருங்கள். டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த டேபுக்கு வாங்க, அங்கே ஓகேன்ற பட்டன் இருக்காது. ஓகேங்களா? இப்போ ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அப்படின்றது ஆனா பின்னன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸில் உங்கள் வீட்டு அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரில் உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடியில் உங்கள் மெயில் ஐடி என்னவோ அந்த மெயில் ஐடி கொடுத்துருங்க. குவாலிஃபிகேஷன் பாஸ்ட் அப்படின்றதில் இப்போ நீங்கள் வந்து எஸ்எல்சி ப்ளஸ் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்எல்சி பாஸ் பண்ணிவிட்டு டைப்ரைட்டிங்கில் ஜூனியராக சீனியராக என்ன கிரேடு படிச்சிருக்கீங்களோ அதை இங்கே நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இதில் வந்து இவங்க பொறுத்த வரைக்கும் எஸ்எல்சி பாஸ் பண்ணிவிட்டு டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் கிரேடு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, அதை தான் இங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்றது உங்களுக்கு நியர்பை பிளேஸில் என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த லிஸ்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ராஜபுரம்ன்றவங்க வந்து நியர்பையில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் இருக்குது, அதனால் தியாகராஜா பாலிடெக்னிக் சேலம் சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்கள் ஏரியாவுக்கு நியர்பையில் என்ன ஊர் வந்திருக்கோ, என்ன பிளேஸ் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்டேட் அண்ட் ப்ரொசீட் டு ஜேபிஜி ஃபைல்ஸ் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேசிக் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுது, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண இமேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கேன்.
ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே இதில் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க சொல்லியிருக்க சைஸுக்கு இப்போ ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்படின்றதெல்லாம் வந்து 300 டிபி வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேனர் மிஷின் வச்சு பண்ணும்பொழுது மார்க் ஷீட்டுலாம் வந்து பண்ணும்போது, அதாவது எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, டைப் ரைட்டிங் எக்ஸாம் மார்க் ஷீட்லாம் பண்ணும்போது 150 டிபி வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு டிபி பற்றி நாலேஜ் இல்லைனா நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்துட்டு இந்த 4 டீட்டெயிலும் வந்து இவ்வளோ மெமரிக்குள்ளே எனக்கு வரணும், அது மாதிரி ஸ்கேன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இந்த இதுன்னு கிடையாது, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வேண்டி வந்திருந்தாலே இதுதான் ஆவரேஜாக கேட்பாங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் சரி, வேறு ஏதோ ஒரு ஆன்லைன் எக்ஸாமுக்கும் அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே ப்ரௌஸில் போய் செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்குன்னு ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணியிருக்கோம், அதை தான் நம்ம எடுத்து இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதை போய் ஃபஸ்ட்டு ப்ரௌஸில் செலக்ட் பண்ணி ஃபோட்டோ இமேஜில் போய்ட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர், சிக்னேச்சர் வந்து அந்த சைஸுக்கு இல்லை, தப்பாக ஸ்கேன் பண்ணியிருக்கு, அதனால் திருப்பி இன்னொரு வாட்டி ஸ்கேன் பண்ணி எடுக்க போகிறோம். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 20 கிலேருந்து 50 கேபி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 16 கேபி தான் இங்கே காட்டுது. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்னொரு வாட்டி ஸ்கேன் பண்ண போகிறோம். இப்போ 300 டிபி வைக்கிறதுக்கு பதிலாக டிபி வந்து ஒரு 400 டிபி வச்சு ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ டிபின்றது வந்து அந்த ரெசல்யூஷன், அதோட கிளாரிட்டி வந்து டிபி அதிகமாக அதிகமாகவும் ரெசல்யூஷன் அதிகமாகவும் ஃபைல் சைஸும் அதிகமாகும். ஓகேங்களா? அதுதான் அது. ஸோ ஆவரேஜாக நீங்கள் எடுக்கிறதா 300 டிபி வச்சு எடுத்தாலே கரெக்டான ரெசல்யூஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்களோட நேமை ஸ்கேன் பண்ணி எடுக்கிறோம். ஸ்கேனர் மிஷின் இல்லாதவங்க ஆஃபீஸ் லென்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம். ஆனால் சைஸ் வந்து அவங்க சொல்லியிருக்கிற சைஸ்க்குள்ளே வருதான்றதை மொபைலில் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்து எடுத்துங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ ஸ்கேன் பண்ணியாச்சு, இப்போது சேவ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் சைஸ் வந்து 28 கேபி இருக்குது, அவங்க 20க்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம எதிர்பார்த்த சைஸ் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ சிக்னேச்சர் இமேஜில் போய்ட்டு ப்ரௌசரில் செலக்ட் பண்ணி அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அடுத்தது எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, அதுவும் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அதனால் வந்து இதை வந்து ஒரு 150 டிபியை வச்சு ஸ்கேன் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதையும் நம்ம சேவ் பண்ணிடுறோம், இதையும் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ரீநேம் பண்ணி வச்சுருக்கோம், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து எஸ்எல்சி, அதையும் ப்ரௌசர் செலக்ட் பண்ணி எஸ்எல்சி அந்த இது வந்து அட்டாச் பண்ணுறோம். அதே மாதிரி டைப் ரைட்டிங் எக்ஸாம் சர்டிஃபிகேட், அது கரெக்டாக இருக்குது சைஸு, அதனால் அதை எடுத்து ஜஸ்ட் ஓப்பன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அப்லோட் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் வருது. இந்த இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌஸ் கொடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா உடனே ஆகிடுது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு இமேஜாக ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா டைம் அதிகமாக எடுக்கிறதுனால இந்த மாதிரி வந்து யுவர் ஃபைல் குட் நாட் பி அக்சஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எரர் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது, கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு ப்ரௌஸில் போய்ட்டு ஒன்று ஒன்று அட்டாச் பண்ணி விட்டு பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக நடக்கும். இப்போ இந்த மாதிரி எரர் வந்துடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ F5 கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் காட்டும். திருப்பி என்ன பண்ணணும்னா, அப்லோட் ஸ்கேன் இமேஜஸ் அப்ளிகேஷனில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ திருப்பியும் போயிட்டு கொடுங்க. திருப்பி ஒவ்வொரு இமேஜாக ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சதுனால இப்போ கண்டினியூஸாக பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கல. ஸோ உடனே உடனே பண்ணும்பொழுது அப்லோட் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மெசேஜ் எடுத்துங்களா, ஃபோட்டோ இமேஜ் அப்லோட்ஸ் சொல்லி சிக்னேச்சர் எஸ்எல்சி டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வருது. ஓகேங்களா? அப்போது இந்த பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்கணும். ஸோ டைம் எடுத்துக்கூடாது, அந்த எடுத்து அட்டாச் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கூடாது. எடுத்தீங்கன்னா எரர் மெசேஜ் காமிச்சிடும், இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. காமிச்சதுன்னா F5 கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி அப்ளிகேஷனில் போயிட்டு அப்லோட் இமேஜஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு. ரைட். அடுத்தது ஜென்ரேட் அப்ளிகேஷன் டிராஃப்ட் காப்பி அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணுறீங்க. அது வந்து என்னென்னா, ஜஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக கொடுத்துருக்க பட்டன். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னும் பொழுது ஜென்ரேட் அப்ளிகேஷன் சொல்லலாம். சப்போஸ் தப்பாக இருந்தானா திருப்பி அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி போய் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், பேமெண்ட் கேட்வே. ஸோ இதுலேயும் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது என்னன்றது நம்ம பார்ப்போம். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டோம், இமேஜும் அப்லோட் பண்ணியாச்சு, இப்போ பேமெண்ட் கேட்வேல அமௌண்ட் கட்ட போகிறோம் ஆன்லைன் மூலயமா. ஸோ கன்ஃபார்ம் ப்ரொசீட் டு இந்தியன் பேங்க் பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரைட், ஓகே, நம்ம இந்தியன் பேங்க் மூலயமாக கட்டலாம், டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மூலயமா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். கொடுத்துட்டு இப்போ கார்டு நம்பரில் டெபிட் கார்டை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் கார்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த கார்டை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் எக்ஸ்பைரி டேட் இருக்கும், அந்த டேட் என்னவோ அது என்னவோ அதை செலக்ட் பண்ணி இங்கே கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த கார்டில் வந்து நேம் கேட்கும், அந்த கார்டு நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு பே நவ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா உங்கள் செல்லுக்கு ஒரு ஓடிபி வரும்,
அந்த ஓடிபி கொடுத்துட்டு அந்த செல்லில் அந்த ஓடிபியை பார்த்து சப்மிட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எரர் மெசேஜ் காட்டுது. அவங்க கொடுத்துருக்க இந்தியன் பேங்க் கேட்வேலே டெபிட் கார்டு மூலயமா கட்டினானா இந்த எரர் தான் அடிக்குது, உங்கள் அமௌண்ட்லேயும் டிடெக்ட் ஆகலை, அதே சமயத்தில் இங்கே பேமெண்ட் ஃபெயிலியர்னு சொல்லி தான் வருது. இது வந்து அவங்க சர்வர் அங்கே ப்ரோக்ராமிங் எழுதுனவங்க வந்து அதை கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு. இது நம்ம சைடில் பிரச்சனை கிடையாது, இது அவங்களுடைய ப்ராப்ளம், அது அவங்களுடைய இஷ்யூ, ஓகேங்களா. ஸோ அதனால் நாங்கள் சொல்கிறது டெபிட் கார்டு மூலயமா கட்டாதீங்க, டெபிட் கார்டில் கட்டினா இந்த எரர் மெசேஜ் வருது, பேமெண்ட்டும் அதுலேருந்து எடுத்துக்க மாட்டேங்குது. அவங்க சொல்லியிருக்க இந்தியன் பேங்க் பேமெண்ட்டு மாடலு சொன்னாலே, ஓகேங்களா. அதனால் என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு திருப்பியும் வந்து கிளிக் டு லாகின், லாகின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுது, திருப்பி பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணுங்கள், திருப்பியும் கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி போடுங்க. 5:30 அமௌண்ட் கட்டணும், நெட் பேங்கிங் இப்போ செலக்ட் பண்ணுறோம், நெட் பேங்கிங் மூலயமா இப்போ அமௌண்ட் கட்டுறோம், இப்போ ஃபெடரல் பேங்க் மூலயமா நான் கட்டுறேன், அதில் பேனோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு பேங்க்கில் கொடுத்துருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டு, இது நெட் பேங்கிங் வச்சுருவங்களுக்கு பேங்க்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம லாகின் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறோம். உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த அமௌண்ட் கேட்குது, கண்டினியூ டிடெக்ட் பண்ணுறதுக்கு கேட்குது, கண்டினியூன்னு சொல்லி கொடுங்க. இது திருப்பியும் சப்மிட் ஒன்று கொடுங்க, திருப்பி செல்லுக்கு மெசேஜ் வரும், அதை பார்த்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க, கொடுத்துட்டு சப்மிட். கொடுத்த உடனே இப்போ இதில் என்ன இஷ்யூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காமிச்சிட்டு COA ரெஸ்பான்ஸ் .phpல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படியே நிற்கிது, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் அப்படியே தான் நிற்கிது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா அமௌண்ட்டு பிடிச்சிருது, கேட்கல அமௌண்ட்டு பிடிச்சிருது, ஆனால் இங்கே வந்து ரெஸ்பான்ஸில் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. எஃப்ஐ கொடுத்தோன்னே பாருங்கள், பேமெண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி கேட்டதா, நம்ம அமௌண்ட் கட்டியிருக்கோம் அமௌண்ட்டையும் பிடிச்சிடுறாங்க, பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் அடிக்குது. ஸோ இதுவும் சொல்ல போனால் அவங்களுடைய சர்வரில் ப்ரோக்ராம் எழுதுனவங்களுடைய இஷ்யூஸ்ன்னு நம்ம சொல்லலாம் இது, ஓகேங்களா. ஸோ கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் ஸ்டெப்ஸ், ஆனாலும் எரர் அடிக்குது, ரைட், ஓகே. ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறோம், திருப்பி லாகின் போகிறீங்க, உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு அப்ளிகேஷனில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபைனல் காப்பி அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷனில். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் காப்பி டவுன்லோட் ஆகும் PDF ஃபைலாக. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் கீழே வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு அமௌண்ட் கட்டின டீட்டெயில்ஸ்லாம் காட்டுதுங்களா, அங்கே பேமெண்ட் ஃபெயிலியர் காமிச்சிருக்கு, ஆனால் அமௌண்ட் எடுத்திருக்கு நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து, ஆனால் இங்கே ப்ரிண்ட் அவுட்டில் பார்க்கும்பொழுது இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸில் தான் அந்த இதை காட்டுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இதை டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகும், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் பயந்து போயிடுவாங்க, என்ன இது நம்ம இதை பண்ணுறோம் கரெக்டாகவே வரவே இல்லையே, ஏதோ தப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இதில் இருக்குது. இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஃபில் பண்ணும்பொழுது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, ஓகேங்களா. இதே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இப்போ நான் என்னென்ன இஷ்யூஸ் காமிச்சனோ இது எல்லாருமே வந்தது இது, ரைட். அப்ளிகேஷனில் போயிட்டு இப்போ பேமெண்ட் கேட்வே கொடுத்து பாருங்கள், செக் பண்ணி பார்க்குறதுக்கு அது பேமெண்ட்டுக்குள்ளே போகவே போகாது. அப்போ போகலனாலும் இந்த மாடலையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணும்போது அது உள்ளே போகலன்னா பேமெண்ட் கட்டி இருக்குது, அதனால் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணும்போது பேமெண்ட் கேட்வே கொடுக்கும்போது போச்சு அமௌண்ட்டு பிடிக்காதனால, ஓகேங்களா. இப்போது ரெண்டாவது பண்ணும்போது உங்களுக்கு கிளிக் பண்ணாலும் போகலாம், ஓகேங்களா. அதனால் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட், ஓகே. இப்போ இதுவே போதும், இது முடிஞ்சிடுச்சு, லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இல்லை உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக ஒரு பிரிண்ட்டு காப்பி வேணா பிரிண்ட்டு கொடுத்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம், ஒர்க் முடிஞ்சுன்னா லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல ரெண்டு இடத்துல மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று இமேஜ் அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு டைம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எரர் அடிக்கும், அதுமாதிரி பேமெண்ட் கேட்வேல எந்த மாடலில் கட்டினாலும் எரர் தான் அடிக்குது, அதுவும் இந்தியன் பேங்க்கில் டெபிட் கார்டு மூலயமா நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களால் அமௌண்ட் கட்டவே முடியாது. அந்த ஸ்டேஜில் தான் இப்போதைக்கு இருக்குது, மேபி ஃப்யூச்சரில் அவங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலயமா கட்டினாலும் அந்த இஷ்யூஸ் வருது, அது வந்ததுன்னா நீங்கள் இந்த நான் பண்ண மாடலில் பண்ணுங்கள், வரலன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அப்போது COA எக்ஸாம் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்களும் வீட்டில் இருந்துகிட்டே படித்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்து படிக்கிறதுக்கு ஆன்லைனில் என்னோடய வெப்சைட்டு போனீங்கன்னா அதில் இருக்கும். ஸோ அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி நீங்களும் COA எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம், வீட்டிலருந்தே படித்தும் நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா. வேணுன்றவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம், மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹலோ கைஸ், ஐம் சிவா, ஜி சிவா. 20 இயர்ஸாக கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சென்டர் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஆன்லைனில் கோர்ஸஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸில் கம்ப்யூட்டர் பற்றிய பேசிக்ஸும் கற்றுக்கிட்டு அதே மீன் டைமில் நீங்கள் வந்து வேர்டையும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க.
கம்ப்ளீட் நாலேஜும் உங்களுக்கு கிடச்சிரும். வீட்டில் பசங்க பப்ஜி கேம் விளையாடி டைம் யூஸ் பண்ணுறாங்களா, சோஷியல் மீடியாஸில் டைம் வேஸ்ட் ஆகுதா, அவங்கள பிடிச்சி இந்த மாதிரி லேர்னிங்ஸில் அவங்கள இன்வால்வ் பண்ண வைங்க. கண்டிப்பாக அவங்க வந்து நாலேஜ் இன்னும் அதிகமாக கேதர் பண்ணுறதுக்கும் அடுத்த லெவல் போகிறதுக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா அமேசானில் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணலாம், இந்த வேர்ட் தெரிஞ்சிருந்தாலே அமேசானில் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லித்தரணுன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் பேசிக் கோர்ஸ் கற்று வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிஓஏ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு பார்ட் ஒன் அப்படின்னு சொல்ல போனால் இந்த கோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. இதை படிச்சிங்கன்னா தான் நீங்கள் சிஓஏ எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கலாம். போய் பாருங்கள், எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நல்ல நாலேஜ் வரும். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வந்து ஜாயின் பண்ணுங்கள். கோர்ஸில் பார்ப்போம், வாங்க.